ஆர் செல்வி. அன்பு சொந்தங்களுக்கும் நல் உள்ளங்களுக்கும் ஹோலி பண்டிகை நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். தனா செல்வி. நம்ம வீட்டு சுவையில் இன்று என்ன செய்யலாம் இருக்கேன் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, கொத்தமல்லி மேங்கோ ரைஸ். நான் வந்து ஒரு நெல்லிக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் இருந்தால் போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல. கொத்தமல்லி மேங்கோ ரைஸ். இது பாருங்க, மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் கொஞ்சம் நெல்லிக்காய் துருவி வச்சுருக்கேன். கொத்தமல்லி மாங்காய் ரைஸ், கொரியண்டர் மேங்கோ ரைஸ் எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். நான் செய்துட்டே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்ல எண்ணெய் எடுத்துருக்கேன், அது கொஞ்சமாக ஊற்றணும். சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்புன்னு இல்லைங்களா, அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். நான் கொஞ்சமாக தான் செய்து காமிக்க போகிறேன். அந்த இந்த கடலைப்பருப்பு போட்டு இதில் நல்லா இந்த கடலைப்பருப்பு போய் நல்லா சிவக்க வறுத்துட்டு தெரியுதுங்களா, இந்த கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வரும். இப்போ நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்புறம் நான் கொத்தமல்லி பாருங்க, இந்த ஒரு கப் அளவு கொத்தமல்லி வர்றது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு வதக்கி எடுத்து நம்ம வதக்கினோம்னாலே அது சுருளை வந்துடுது பார்த்தீங்களா, நல்லா வதங்கிடுது. இதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் லைட்டாக வேணால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். தெரியுதுங்களா, இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து நல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இல்லை ஒரு 4 ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஊற்றிடுங்க. இதில் வந்து நம்ம உளுந்தம் பருப்பு, இது நிறைய பேர் முந்திரியெல்லாம் கூட போடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் உளுந்தம் பருப்புடைய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கடுகு கொஞ்சம் போட்டுடுங்க. நான் வந்து இந்த மிளகாய், சிகப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 2 போடுறேன். நல்லா சிறந்துட்டு இப்போ நான் வந்து இஞ்சி சும்மா பாருங்கள், இவ்வளோண்டு தான் கொஞ்சமான இஞ்சி போட்டுருக்கேன். நம்ம துருவி வச்ச ஒரு அரை மாங்காய் தான் இருந்தது. நான் கொஞ்சம்தான், ஒரு கப்பு தான் சாதம் செய்ய போகிறேன். அதில் அரை கப்பு மாங்காய், அரை மாங்காய் அதையும் நல்லா வதக்கிடுங்க. நம்ம நெல்லிக்காய் வீட்டில் இருந்ததால் இது இயற்கைன்றதுக்காக நான் நெல்லிக்காயும் போட்டிருக்கேன். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொத்தமல்லி போட்டு செய்கிறதால இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து சாப்பிடுங்க. நம்ம புதினா ரைஸ்லாம் பண்ணியிருக்கோம், இது மேங்கோவும் கொத்தமல்லி தழை அது ரெண்டு போட்டு செய்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்றத கொத்தமல்லி மேங்கோ ரைஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் இதை நல்லா கொஞ்சம் பதக்கிடலாம். எண்ணெய் எது போதும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் லாஸ்ட்டில் ஒரு சீக்ரெட்
ஒன்றும் இல்லைங்க, நெய் கொஞ்சம் போடுவேன், அவ்வளோதான். நான் இதுக்கெல்லாம் நல்ல நெருங்க செக்கை எண்ணெய் வச்சுருக்கேன். இதை போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், இல்லைன்னா நம்ம சாதா எண்ணெயை கூட போடலாம். இதை பாருங்க நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கடலைப்பருப்பு மூணுத்தையும் நல்லா கடலைப்பருப்பை வறுத்துட்டு அதுலேயே கொத்தமல்லி பச்சை மிளகாயும் போட்டு வதக்கி இதை அரைச்சி வச்சிருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்ம கொத்தமல்லி ரைஸ் ரெடி. ஸ்லோவாக வச்சுடுங்க. இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உரிச்ச ஒரு ஸ்பூன் தண்ணி தான் அந்த மிக்சி கழுவி ஊற்றிருக்கேன். நல்லா கொஞ்சம் வதக்கிட்டேன், ஏன்னா ஏற்கனவே நம்ம கொத்தமல்லிலாம் வதக்கியாச்சு, அதனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. அப்புறம் நான் ரைஸ் வந்து வடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க, உதிரி உதிர ரைஸ் வந்து நான் வடிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சு வச்சிருக்கேன். நீங்கள் உப்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கப்பு ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன், போட்டு வச்சிருக்கேன் நான் இதில். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே அதில் ரைஸில் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த புதினாவில் உப்பு இல்லை இல்லைங்களா, புதினா சாரி கொத்தமல்லியில் உப்பு இல்லையே இல்லையா, அதுக்காக அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செய்தாச்சு, ஈஸி. நம்ம வந்து இப்போது ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம், போடாமே இருக்கலாம், ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், அதையும் போட்டு கலந்துருங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க, மாங்காய் கொஞ்சம் எடுத்து வைங்க, பச்சை மாங்காய் துருவுனது, அதை வந்து லைட்டாக நல்லா ஒரு ஸ்பூன் அளவு மேலே அப்படியே கொஞ்சம் தூவிடுங்க. தூவிட்டு அந்த பச்சை மாங்காய் வாசனையும் வரும் இல்லையா, அதுக்காக அந்த சூடுலேயே அந்த பச்சை மாங்காவுடைய வாசனையும் வரும். ஆனால் நம்ம வதங்கின மாங்காய் தான், வதக்கின மாங்காய் போட்டிருக்கோம். இது வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பச்சை மாங்காய் அதிலேயே எடுத்து வச்சிருந்து நீங்கள் வதக்காத பச்சை மாங்காய் கொஞ்சம் மேலே தூவி அந்த நெய்யோடு அப்படின்னா ரொம்ப 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 அருமையான தெரியுதுங்களா. ஓகே அவ்வளோதான். கொத்தமல்லி மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுது. ரொம்ப 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 டேஸ்டியான ரைஸ் இது, சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இதை செய்து பாருங்கள், நான் எப்படி செய்தேன்னு காமிச்சேன் இல்லைங்களா. இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லை இது மாதிரி வத்தல் அது மாதிரி வச்சிட்டோம்னாக்கா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் நமக்கு வந்து இது மாதிரி ரைஸுங்க நம்ம தயிர் சாதம் சாப்பிட விரும்புவோம், அதுக்கு பதில் இது மாதிரி சாதம்லாம் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். கொத்தமல்லிலாம் போடுறதால நம்ம வயிற்றுக்கும் நல்லாயிருக்கும். நல்ல குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கும் ரொம்ப பிடிக்கும். செய்து கொடுங்க வீட்டில் எல்லாருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போமா. வணக்கம். தனா செல்வி.